ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ரையான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொங்கு நாட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு நாட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய நான் இன்றைக்கி அரைக்கலை அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம இதுக்கு என்னென்னலாம் பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதோடு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிக்கன் வந்து நமக்கு ஸ்மெல் இல்லாமலும் இந்த சிக்கனில் வந்து நமக்கு உப்புமே நல்லா சார்ந்துருக்குங்க. அதுக்காக நம்ம இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா பெசரி ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் நல்லா பெசரி எடுத்துட்டேங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறட்டும், நம்ம பிறகு பார்க்கலாம். இது ஊறுற நேரத்திலேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் அளவில் நான் எடுத்திருக்கேங்க. சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் நம்ம கட் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோங்க. வரமிளகாய் இது வந்து நான் 8 மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த விதைகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீக்கிக்கலாங்க. முழுசாக நம்ம எடுக்கணும்னு இல்லை, ஒரு 2 தட்டு தட்டுனா எந்த அளவுக்கு வருமோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை 2 2 இப்போ நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இதுபோல் நான் எல்லா விதைகளையுமே எடுத்துக்கிறேங்க. இதை விதைகளை எடுத்ததுக்கு பிறகும் நம்ம இதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுங்களாக வந்து நம்ம பிச்சு பிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மிளகாயுமே சின்ன சின்ன பீஸுங்களாக நான் பிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இது நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தில் நான் 8 மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இது நம்ம இடிச்சும் எடுத்துக்கலாம், அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவேங்க. அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 2 நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் தாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் ரெசிபி வந்து நம்ம மண்சட்டியில் செய்யும்போது அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு மண்சட்டி சூடாயிடுச்சுங்க. சூடானதுக்கு பிறகு நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேங்க, பெருஞ்சீரகம். அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு தாங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் வரமிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு விட்டுருங்க. இந்த எண்ணெயில் நமக்கு வந்து கரைஞ்சிடாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறணும். இது ஒரு 2 வதக்குன உடனேயே நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையே இதில் நம்ம சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு நம்ம உடனே வதக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரமிளகாய் கரைஞ்சி போயிடாதுங்க. அது கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சிக்கன் வந்து கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம உடனே அடுத்தடுத்த பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும்னு இல்லைங்க, நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தாங்க நமக்கு ருசி அதிகமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையுமே நான் 2 வதக்கு வதக்கி எடுத்துக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பொருட்கள் சேர்த்து செய்யணும்னு இருக்குங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் நான் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறவங்க. இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கிறணும். இந்த எண்ணெயில் பெரட்டும் போதே நமக்கு கறி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து வெங்காயம் எல்லாமே வர்ற மாதிரி நான் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன்.
போட்டுட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்ங்க. நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ நம்ம பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளை இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி தலைகள் சேர்க்கும் போது அது சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல அரோமா ஸ்மெல் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா படும்படியாக நான் இப்போ கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்க போகிறோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கோங்க. நமக்கு சிக்கனே தண்ணி விட்டு வருவோங்க வேகும்போது, அதனால் நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்ங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 to 8 minutes வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. உங்களுக்கு எப்படி வேகுதுன்னு பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடிட்டேங்க. இது வேகட்டும், நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த சிக்கன் வேகிற நேரத்திலே நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் செய்ய போகிறோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து நம்ம தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணுங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 2-3 spoons அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 சில்லு தேங்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மெல்லிசாக. இப்போ நம்ம அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்ங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை நான் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறேங்க. நம்ம இது இப்படி செய்ய விருப்பம் இல்லாதவங்க நம்ம முன்னாடியே வந்து மண் சட்டியில் வறுச்சு எடுத்துட்டு கூட செய்யலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கடைசியில் தாங்க செஞ்சுக்குவேன். இந்த எண்ணெயை நம்ம வந்து தோசை வாக்கும்போது நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சிக்கனை வேக விட்டு ஒரு 8-10 minutes ஆயிடுச்சுங்க. நான் இப்போ வந்து சிக்கனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வத்தி வந்து கலரையும் மாறி இருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லா வந்து நமக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இதில் நான் வந்து நான் கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவி நல்லா கிளறி எடுத்துக்கிறேங்க. நமக்கு இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டுகளையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 கலரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் கொங்கு நாட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வீடே மணக்க மணக்க வந்து நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இது வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை பாராட்டாமல் இருக்க மாட்டாங்கங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.